ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் அவங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ரியாத் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து என்னென்ன மாதிரி காம்பிடென்சிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே நிறைய புக்ஸு பேப்பர்ஸ் எல்லாம் ஸோ நிறைய நிறைய வந்து காம்பிடென்சிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்ன காம்பிடென்சிஸ் அப்படிங்கிறது, காம்பிடென்சினா என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு நான் புதுசாக பேர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ப்ரொசீஜர் வந்து செஞ்சு செஞ்சு காட்டணும். இப்போ ஒரு டெமோ மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க, அது முன்னாடி வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுவீங்க, இப்போ ஐவி கேனில் வந்து எப்படி போடுவீங்க பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னையவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கூட போய் உட்காரணும், அவங்க வந்து என்னை வந்து அசஸ் பண்ணணும். நான் தான் ஒரு பேஷண்ட் மாதிரி அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபீல் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து ப்ரொசீஜராக என்ன செய்யணும்னா சொல்லணும். அதில் வந்து சொன்னால் தான் என்னது மார்க் உண்டு. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ்கி அப்படிங்கிறத வந்து. இது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சரல் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கே யூகே யூஎஸில் வந்து பண்ணுவாங்க, அதே ப்ராக்டிஸ் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு என்னலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், இன்ட்ராவினஸ் கேனுலேஷன் தான். இதில் ஃபுல்லாகவே வந்து எப்படி எப்படி நீங்கள் வந்து அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பிளட் சுகர் மானிட்டரிங், பிளட் சுகர் மானிட்டர் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, என்னெல்லாம் முதல்ல பார்ப்பீங்க அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஹெட்டு ஃபுட் அசஸ்மெண்ட். நீங்கள் வந்து ஹெட்டு ஃபுட் வந்து என்னெல்லாம் அசஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு அசஸ்மெண்ட்டில் வந்து உண்டு. ஸ்பெசிமென் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க, பிளட்டு, யூரின், லேபு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வெயின் செலக்ட் பண்ணுவீங்க, இது ஒரு காம்பிடென்சி. அது போக பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னது நமக்கு வந்து மெஷரிங் செக்லிஸ்ட்டு, வைட்டல் சைன்ஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுவீங்க, அதில் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறமாட்டிக்கு இன்ட்ராமஸ்குலார், இன்ட்ராவீனஸ் வந்து ஐஎம் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி கொடுப்பீங்க, என்ன சைட்டை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எப்படி பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க, பிளட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இது எல்லாமே வந்து எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. சொல்லி கொடுக்காம இங்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது. ரியாத் கேர் ஹாஸ்பிட்டல் டைரெக்டாக வர்றவங்க, நேஷனல் கேருக்கும் இதே மாதிரி தான். எல்லா ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் அல்ல பிபி எல்லா ஹாஸ்பிட்டலும் இதே ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எவாலுவேஷன் வந்து வார்டில் வந்து இருக்கும். நான் எதனால் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் வீட்டில் வச்சே படிங்க இல்லைனா பிஃபோராகவே நீங்கள் எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 4 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க, 3 நாளில் கிளாஸில் முடிச்சுட்டு உங்களுக்கு மெடிக்கேஷன் கால்குலேஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காம்பிடென்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது போக வந்து என் கையிலையும் கொஞ்சம் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் வந்து முடிக்கணும். நீங்கள் முடிச்சுட்டு பாஸ் ஆனால் தான் உங்களை வந்து இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது போக வந்து எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வார்டில் போனதுக்கப்புறம் அடிக்க அது ஒரு பெரிய பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் படித்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் இங்கே வந்து. ஸோ இதை நினச்சிட்டு யாரும் பயந்துடாதீங்க, உங்களால் முடியும். ஆனால் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் சொல்கிறேன். யூரினரி கத்திட்ரேஷன் வந்து என்னெல்லாம் போடுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு ஒன்று. அது போக வந்து ஐவி இண்டிகேஷன், ஃபீடிங் டியூப் இன்சர்ஷன் வந்து எப்படி பண்ணுவீங்க, அதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து, மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அது போக ஆம்புலன்ஸ் வந்து கண்டக்ஷன், ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஆம்புலன்ஸில் என்னெல்லாம் பார்ப்பீங்க, என்னென்ன இருக்கும், கிராஷ் கார்ட் டெய்லி செக்கிங் அதில் என்னெல்லாம் இருக்கும், அதில் என்னென்னா பண்ணுவீங்க, அது அதில் எப்படி நீங்கள் ஸ்ட்ரிப் எடுப்பீங்க, அன்பிளக் பண்ணியா இல்லை பிளக் பண்ணியா, அதுக்கப்புறமாட்டிக்கு பிளட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட்டு, அப்புறம் ரீஅசஸ்மெண்ட்டு, பெயின் அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமாட்டிக்கு வைட்டல் சைன்ஸில் வந்து இயர்லி மார்னிங் செக்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படி பார்ப்பீங்க, அதில் என்ன ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்புறம் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் கோட்ஸு, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து டிஃப்ரெண்டான கலர் கோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன பார்ப்பீங்க, என்ன இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. கோடு ரெட்டுனா என்ன, கோடு ப்ளூனா என்ன, கோடு வெட்டுனா என்ன, ஸோ என்விரான்மெண்டல் சேஃப்டினா என்ன, ஸோ இந்த மாதிரி ஃபால் ப்ரிவென்ஷன்னா என்ன. மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் பீரியாடிக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபால் ப்ரிவென்ஷன் வந்து நல்லாவே வந்து படித்து வச்சுக்கோங்க. அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி தான் ஃபால் தான். இப்போ பேஷண்ட் வந்து பேபி வந்து ஃபால் ஆயிடுச்சு இல்லை ஃபால் ஆக போகுது, முன்னாடி இல்லை பின்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இவங்க கேட்கக்கூட முதல் கேள்வியாகவே இவங்களுக்கு வந்து இருக்குமே. ஸோ சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்,
நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இதில் என்னென்ன கேட்பாங்க நீங்களே வந்து படிங்க, கூகுளில் வந்து சர்ச் பண்ணி படிங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை முதல்ல வந்து. ஏன்னா இங்கே லாஸ்ட் வீக் வந்து 5 days கண்டினியூ டியூட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஆஃபு, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். ஸோ நேற்று போயிட்டு வர்றது வந்து ரெடி பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து டிலே ஆயிடுச்சு. இப்போ சாட்டர்டே காலையிலே உட்காந்து நம்ம வீட்டில் கூட பேசுறது கூட டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ எனக்கு இந்த அக்யூட் ஹாஸ்பிட்டலை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல உண்மையிலேயே வந்து. இப்போ வந்து இங்கே எவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்குது காம்பிடன்சிஸ், இது அதே லெவலில் அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் நமக்கு ஓவர் ப்ரெஷர்ஸ் இல்லை. இங்கே வந்து ஓவர் ப்ரெஷர், படிக்கணும் முடிக்கணும், நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எஜுகேட்டர் நம்ம பின்னாடியே சுற்றுறாங்க. ஸோ நம்மளை முடிக்க வைக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டேன்றாங்க. நம்ம எவாலுவேஷனில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப ரீ எவாலுவேட் பண்ணுறாங்க. 10 days once உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுட்டு வந்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பெயின் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அடிக்க பார்த்தீங்க அப்படின்னா RRT, ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாடி மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து நர்ஸுக்கும் பாடி மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட், அதாவது வந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து என்னென்ன நீங்கள் பண்ணணும், எப்படி நீங்கள் பெண்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் சேரில் உட்காரணும், எப்படி நீங்கள் பேஷண்ட்டு சேரில் லிஃப்ட் பண்ணணும், சேரில் உட்கார வைக்கணும், இது எல்லாம் தான் என்னதுன்னா பாடி மெக்கானிக்ஸ். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் வந்து ஹேண்ட் ஹைஜீனு, அதுக்கப்புறமேட்டிக்கு PPE, டோனிங், டோஃபிங், இது எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ நான் சொன்ன ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கும் டெய்லி ஒரு 2-3 டாபிக்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து வர்றவங்க வந்து உட்காந்து ரெஃபர் பண்ணி உங்கள் நோட்டில் வந்து படிங்க. இது ஃபுல்லாக தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்தோடனே வந்து கேட்கக்கூடியது வந்து. ஸோ இங்கே வந்தோடனே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போதே வந்து நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஒரு குட் அப்பியரன்ஸு, ஒரு குட் எப்படி சொல்கிற ஒரு குட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இம்ப்ரெஷன் வந்து உங்கள் மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க, நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல தாட் வந்து உங்கள் மேலே வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட், வேலை வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உங்களால் முடியுது முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வேலை வந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க. இதில் ஒரு சிலரோட கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது, அவங்க ரிப்பீட்டடாக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, உங்களால் தான் சிஸ்டர் நாங்கள் வந்தோம், ஸோ எங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்குது, எங்களால் வந்து வேலை பார்க்க முடியல, எங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் சொன்னதுனால தான் வந்தீங்க அப்படின்னா எனக்கப்பா நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு புரியல, நீங்கள் கேட்டீங்க நான் சொல்கிறேன், அவ்வளோதான் இதில் வந்து வித்தியாசம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய தாட். எல்லாருமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் எனக்கு தெரியும். ஒரு சிலர் 1-2 அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சேலரி ஏர்ன் பண்ணுறதுக்காக வர்றீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக வர்றீங்க, சரி ஓகே நீங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ காரியங்களையுமே வந்து நான் உண்மையை தான் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன். அதுதான், ஏன்னா நம்ம நான் வேலை பார்த்தது உங்களுக்கு தெரியும், நான் வேறு ஹாஸ்பிட்டல், இப்போ நான் வேறு ஹாஸ்பிட்டலில் மாறியிருக்கேன். இங்கே உள்ளதான ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது. இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, வேலை விஷயத்தில் மட்டும்தானே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் தான் எனவே வந்து. ஸோ வேலை பார்க்க வர்றவங்க வந்து யாருடைய தூண்டுதல்னாலையும் இங்கே வராதிங்க, புரியுதா? நான் முக்கியமாக இதை நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா கடைசியில் வந்து யாரையும் வந்து பிளேம் பண்ணக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வர்றீங்க, நீங்கள் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். அதை வந்து மைண்டில் வந்து கொண்டு வந்துட்டு வாங்க. இங்கே வந்தால் வேலை பார்த்து தான் ஆகணும், வேலை பார்க்கறதுக்கு தான் நம்ம வர்றோம். எனக்கு இவ்வளோ பேஷண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ பேஷண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. உங்களால் முடியல அப்படின்னா நீங்களே டைரெக்டாக போயிட்டு HR-ல போயிட்டு பேசுங்க. ஸோ அதான் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு டிஸ்கஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே வந்து 10 நிமிஷம் எடுத்துட்டேன். ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.